திருமூலர் பற்றி ஐயா அவர்கள் விளக்கம் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இங்கே உடம்பினை முன்னம் இழுக்கின்றிருந்தேன், உடம்புனுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன். சொன்னவர் திருமூல தேவர், எல்லாமே அந்தவர். உத்த சலனமடி என் கண்ணம்மாவுக்கு இருந்தா பாண்டமடி. மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டதில்லை, மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டும் என்றால் ஊத்த ஜலம் விட்டு என் கண்ணம்மா உண்பாது. மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்ட வேணும், அது எங்கே போய் கேட்கறது? உடம்பே நமக்கு மருந்தாக அமிர்தமாக. மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டதில்லை, மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டும் என்றால் ஊத்த ஜலம் விட்டு என் கண்ணம்மா உண்பாதான் செய்வேன். அங்கே உடம்பினையாக நான் பெற்ற இன்பம் பெருக்க வேண்டும். இங்கே உடம்பினை முன்னும் இழுக்கின்றிருந்தேன், உடம்புனுக்குள்ளே உருவுரு கண்டேன், உடம்புள்ளே உத்தமன் கோவில் கொண்டான். யாருக்கு? தெளிந்த அறிவுள்ள மக்களுக்கு, நல்ல சிந்தனை உள்ள மக்களுக்கு, தயை சிந்தை உள்ள மக்களுக்கு உள்ளே தலைவன் உத்தமனாக இருக்கிறான். பொல்லாத காமமாக இருந்தால் எங்கே இருப்பான்? உத்தமனாக இருப்பான், அவன் வஞ்சானம் ஆயிடுவான். உடம்புனுக்குள்ளே உருவுரு கண்டேன், உடம்புள்ளே உத்தமன் கோவில் கொண்டான். அங்கே நல்ல மனம் இருக்கு. உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்பு கொண்டேன். ஓம்புதல் போட்டுதல், உடம்பை நான் காப்பாற்றிக் கொள்கிறேன். அப்போ இந்த உடம்பு என்ன செய்ய வேண்டும்? இந்த தேகத்தை இருக்கும்போதே நல்ல காரியம் செய்யணும். பெரியவங்க தான் சொல்லுவாங்க, நாச்சிற்று விக்குள் மேல் வாராமும் அல்லும் சொல்லுவான். வரப்போகுதுரா, நான் வடங்கும் போதே, நாச்சிற்று அடங்கும் போது பேச முடியாத சூழ்நிலை வரும் நினைக்கிறான். ஐயோ, அவன்கிட்ட ஒரு 10 லட்சம் கொடுத்துருக்கோமே, பிள்ளைகளுக்கு சொல்லணுமே நினைக்கிறான். சொல்ல முடியல, எப்பா கண்ணில் அழுகுறான். என்ன செய்வான்? பிள்ளைகளை கூப்பிட்றான், அப்படியே கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. என்னப்பா, என்ன நயனா சொல்லு, நயனா எங்கப்பா சொல்றது? வாய் வள்ளியடா கண்ணு, இந்த நேரத்தில் அவளை பணம் கொடுத்துருக்கண்டா. பிள்ளைகளே, உங்கள் அந்த பணம் பயன்பட நினைக்கிறேன் பிள்ளைகளே, என்னால் பேச முடியலடா கண்ணா. அவன் சிரிப்பான், அவனுக்கு என்ன தெரியும், கடவுள் சிரிக்கிறான். நல்லபடி இருக்கும்போதே பேசும்போதே நீ என்னை பேகதில்ல, நல்லபடி பேசிகிட்டு இருக்கும்போதே என் நாமத்தை சொல்லலை. இப்போ வாய் அடங்கி போச்சுடா, வாய் மட்டும் அடங்கி, நாக்கு மட்டும் அடங்கிடுச்சு, செவியும் கேட்கல. நயனாங்கிறான், அப்பாங்கிறான், ஒன்றும் எடுக்கல, காதில் உழுவலை, கண்ணில் மட்டும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குதான். நாச்சிற்று விக்குள் மேல் வாராமுன், கண் பஞ்சு அடைச்சி விட்டது. மகனிட்ட பார்க்க நினைக்கிறான், பார்வை இல்லை, கண் பஞ்சு அடைத்து விட்டது, காதும் கேட்கவில்லை, வாயும் பேசவில்லை. அப்போ பேசி என்ன செய்வே அப்படின்னா, அது காலை இருக்கும்போதே சேர்ந்துச்சுறான். நாச்சிற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேய்ச்சிற்று செய்யப்படும், அது வந்துக்கிட்டே இருக்கு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.